ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். முக்கியமா நீங்க ஒரு நேச்சர் லவர்னா கண்டிப்பா இந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஹலோ, குட் மார்னிங் கைஸ். இப்போதைக்கு நாங்கள் வந்து கொடைக்கானல் போகிற வழியில் ஊத்துங்கிற ஊரில் இருக்கோம். இந்த ஊரில் என்னதுன்னா, நாங்கள் வந்து ஒரு கோடை கிளாம்பிங் வுட்ஸ்ன்னு சொல்கிற இந்த ட்ரீ ஹவுஸ், ஒரு மரத்துக்கு மேலே ஒரு வீடு இருக்கும், அதில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். அதை பற்றி ஃபுல் வீடியோ வரும். அதுக்கு நாங்கள் வந்து இப்போ இறங்கி நிற்கிறது வந்து ஊத்துங்கிற ஊரில் பஸ் ஸ்டாண்டில், பஸ் ஸ்டாப்பில் ஒரு டீ கடை இருக்குது. டீ கடையில் டீ குடிச்சிட்டு நிற்கிறோம். இங்கே எப்போ வந்தாலும் காலையில் அண்ணன் ஆல்ரா பிறகு அப்புறம் டீ கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு கடையும் இருக்காது. எங்களுக்கு ஒரு கூட்டுக்காரம் வந்திருக்கான் பக்கத்தில், நாய்க்குட்டி. இனி வண்டி வந்து எங்களுக்கு 7 மணிக்கு தான் பிக்கப் பண்ணுவாங்க. அது வரைக்கும் இந்த டீ கடை தான் எங்களுக்கு தஞ்சம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து இப்போ காரில் இருக்கோம். அவங்க பிக்கப் பண்ணிட்டாங்க. பிக்கப் பண்ணதுக்கப்புறம் இப்போ காரில் போயிட்டு இருக்கோம் லொக்கேஷனுக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு கொடைக்கானலில் ஊட்டுங்கிற சொல்கிற ஒரு ஊருக்குள்ளேருந்து உள்ளே கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு டென்ட் ஹவுஸ் ஸ்டே. இதில் வந்து 3 விதமான ஹவுஸ் இருக்குது இவங்கள்ட்ட. ஒன்று வந்து ஏ ஷேப் ஹவுஸு, இன்னொன்று வந்து ட்ரீ ஹவுஸ், இன்னொன்று வந்து விண்டோ 360 ஹவுஸு. மூணு வீடும் உங்களுக்கு காமிப்போம். இது ஃபஸ்ட்டு வீடு, செகண்ட் வீடு. இந்த ஃபுல் வீடியோ இன்னும் இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு காமிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரெண்டாவது வீடு, மூணாவது வீடும் காமிப்போம். அது வரைக்கும் ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போகலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இதுலேருந்து ஒரு 50 அடி தான் அந்த நாங்கள் இன்றைக்கி தங்க போகிற ஏ ஷேப் வியூவில் இருக்கிற வீடோட ஃபுல் வியூ. இங்கே வந்து ஊஞ்சல் இருக்குது, ஊஞ்சல் அடிக்கலாம் நீங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம தங்க போகிற வீடு. 3 பேர் தாராளமாக படுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கப்புள்ஸ், ஃபேமிலிஸ், யார் வந்தாலும் ஆல்வேஸ் வெல்கம். அப்படியே பார்த்தீங்கன்னா அவுட் வியூ காமிக்கிறேன். இதுதான் ஒரு க்ரீனரி, நேச்சர் வியூ. நீங்கள் ஒரு இயற்கை நேசிக்கிறவங்க இருந்தால் இந்த வியூ, இந்த ஸ்பாட் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் இயற்கையோட வியூ பாருங்கள். ஓகே, அப்படியே வந்து உள்ளே வந்து வாஷ்ரூம் பாருங்கள். செம க்ளீன், டைடி, லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு செம்மையாக வச்சுருக்காங்க. ஹாட் வாட்டர் இருக்குது, ஷவர் பண்ணிக்கலாம், வாஷ்பேஷன் இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது, மிரர் இருக்குது, காஃபி டீ என்ன வேணால் போட்டு குடிக்கலாம். மிரரில் நான் வரவே குறுக்கு, அப்படியே முடிச்சுக்கலாம். காஃபி வேறு குடிச்சிக்கலாம் நீங்கள். ஃபேன் வேணால் போட்டுக்கலாம், ஏசிக்கு தேவையில்லை. அதே இப்படி வந்தீங்கன்னா இங்க வந்து வியூ செம்மையா இருக்கும். இந்த வியூல இருந்து அடுத்த ஆங்கிள் வியூ, நேச்சர். நீங்க பெட்ல படுத்துக்கிட்டே வியூ பாக்குறதா செம்மையா இருக்கும். ஒரு இங்க ஸ்டே பண்றதுக்கு வர்த்தான ஒரு டே ஸ்பெண்ட் பண்ணனா செம்மையான பிளேஸ். சோ கைஸ், நம்ம வந்து செகண்ட் வீடோட லொகேஷனுக்கு போயிட்டு இருக்கோம். பின்னாடி குதிரை வேற இருக்கு. இதான் போயிட்டு இருக்க பாதை. இந்த பழைய காலத்துல எல்லாம் இந்த ஊர் வந்து 1000 வருஷத்துக்கு மேலாக இந்த ஊர் இருக்காமா. இப்போ நம்ம வந்து இந்த பாதைக்கு போயிட்டுருக்கோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போயிட்டுருக்காங்க. தம்பி, அவர் தான் டூரிஸ்ட் கைடு. ஆனால் சின்ன பையன் போகிறான்ல, கிட்டவா டென் ஃபால்ஸ் இருக்குங்க பக்கத்துலேயே, அதை அப்படி இந்த குளியில் போட்டுட்டு போகலாம்னு சொல்லிட்டு இந்த போயிட்டு இருக்காங்க. இவர் தான் இன்றைக்கி நம்மளோட டூரிஸ்ட் கைடு. உன் பேர் என்ன தம்பி? கரண்குமார். இவர் வந்து தான் இன்னைக்கு நம்மளோட டூரிஸ்ட் கைடு. ஹிடன் வாட்டர் ஃபால் ஸ்பாட்டு, அப்புறம் அந்த ரெண்டு ஹவுஸு, இந்த ரெண்டு லொக்கேஷனுமே நம்ம தம்பி தான் கூட்டிட்டு போறாரு. கரண்குமார் தான் கூட்டிட்டு போறாப்ல. வாங்க போகலாம். எங்க போகலாம்? வாட்டர் ஃபால்ஸுக்கு போகலாம். ஓகேயா? அந்த ரோட்லேருந்து அப்படியே நேரம் நடந்து வந்தீங்கன்னா
இந்த லொக்கேஷன் உள்ளே போகுது கேட்டு. இதுக்குள்ளே தான் அந்த ஹவுஸ் வீடு எல்லாமே இருக்குது. ரெண்டு வீடும் லொக்கேஷன் காமிக்கிறேன் வாங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்சைட் த கேட். வணக்கம்மா. இது வந்து பீன்ஸு எல்லோட பிளான்டிங். பீன்ஸ் தானே பிளான் பண்ணுவாங்க இதில். இப்போ காஞ்சிருச்சு, இப்போ தான் விதைய போட்டிருக்காங்க. இதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் மேலே படை எடுத்து அப்புறம் எல்லாம் வளர்ந்து நிற்கும். இப்போ வந்து சாப்பிட வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு இந்த வீடெல்லாம் வீடியோ எடுக்கிறோம். இந்த ட்ரீ ஹவுஸ் எல்லாம் அங்கே இருக்குது. இதே பாதையில் அங்கே உள்ளே போனோம். வாங்க சாப்பிட போகலாம். ஹாய் காய்ஸ், நம்ம வந்து ரெண்டு ஹவுஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லஞ்சுக்கு வந்திருக்கோம். லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பரோட்டாவும் சால்னாவும் முட்டை ஆம்லேட்டும் வந்து. இது ஆம்லேட் ஆம்லேட் இங்கே தான் இருக்குது. இது ஆம்லேட், இது பரோட்டா. நான் ரெண்டு பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆம்லேட்டும் வந்துருக்கு, சால்னா அடிச்சிருக்கோம். ஒரு பிடி பிடிப்போம். பிடிச்சதுக்கப்புறம் பேக் டு சி யூ கேட்டா. ஸோ காய்ஸ், நம்ம வந்து இப்போ ரெண்டாவது ஹவுஸுக்கு வந்திருக்கோம். இது வந்து ட்ரீ ஹவுஸ். இது வந்து ஒரு பெரிய மரத்துக்கு மேலே இந்த வீடை கட்டியிருக்காங்க. வாங்க வீட்டை காமிக்கிறேன் உள்ளே போகலாம். ஸோ காய்ஸ், இதுதான் மரம். இந்த மரத்துக்கு மேலே தான் பெரிய வீடாக கட்டியிருக்காங்க. செம ஸ்ட்ராங்காக இருக்குது வீடு. வாங்க. இது வந்து பெட்டு. ஓகே, இங்கே ஒரு மூணு பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்படியே வந்தீங்கன்னா இந்த செம வியூ பாயிண்ட் இருக்குது. வாங்க உள்ளே போய் பாருங்க. ஃபுல்லாக இயற்கை மேகமூட்டம். அப்படியே பார்த்தீங்கன்னா மலை ஏரியா. கீழே அப்படியே அருவி இருக்குது. கீழே இப்போ போக போகிறோம். கீழே அப்படியே மலை மலையில் உள்ள தண்ணியெல்லாம் அப்படியே சில்வர் வாட்டர் ஃபால் உள்ள தண்ணியெல்லாம் அப்படியே கீழே வரும். இது வந்து செம ஸ்பாட்டு வியூ. காலையில் அப்படி படுத்துட்டு எழுந்திரிச்சிங்கன்னா ஒரு வியூ சொன்னால் ஒரு லுக்கு தெரியும். அப்படி விட தரமான ஸ்பாட்டு. ஒர்த் பிளேஸ் இங்கே வந்து ஒரு நேச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா இந்த ஸ்பாட்டு செம்மையான ஸ்பாட்டு. இதுதான் ஒரு வியூன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு வியூ இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் பார்த்ததில்லை. அதுவும் ஒரு டென்ட் ஹவுஸ், ஒரு ட்ரீ ஹவுஸோட இந்த அளவுக்கு அழகான ஒரு லொக்கேஷன் கண்டிப்பாக சத்தியமாக நான் என் வாழ்க்கையில் பார்த்தேன். நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த மாதிரி செம்மையான பிளேஸ். அப்படியே வாஷ்ரூம் டாய்லெட் எல்லாம் காமிக்கிறேன். இந்த ஸ்டோரேஜ் ரூம் இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா டாய்லெட் ஸ்பேஸ் செமையா இருக்கு. ஹீட்டர் வச்சிருக்காங்க. முக்கியமா ஹீட்டர் இருக்கு, வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு, வாஷ் பேஷன் இருக்கு. அதுவும் செம லைட்டிங்கோட செட்டப் பண்ணியிருக்காங்க. இதான் லைட்டிங்கோட செட்டப். செம ஸ்பேஸ் இருக்கு. ஃபுல் ஷவர் பண்ணிக்கலாம். எங்களுக்கு ஷவர் ஷவர் தான் இருக்கு. மேலே ஷவர் குளிச்சிக்கலாம். அந்த அளவுக்கு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. 24 hours வாட்டர் வரும். எந்த பிரச்சனையும் இருக்காது. வாங்க ரெண்டாவது மூணாவது வீட்டுக்கு போகலாம். அவ்வளோதான். ஸோ காய்ஸ், நம்ம இந்த இப்போ வந்து மூணாவது ஹவுஸில் இருக்கோம். இது வந்து கிளாஸ் ஹவுஸ். இந்த ஹவுஸ் வந்து நான் இது வரைக்கும் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கல. யாருமே இல்லை, எம்டியாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே வேக்கேட் பண்ணிக்கலாம். நான் கேள்விப்பட்டது வரைக்கும் இந்த ரூமு தான் பிக்கெஸ்ட் ரூமு. ஒரு 7-10 பேர் வரைக்கும் தங்கிக்கலாம் இந்த ரூமுக்குள்ள. வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் இருக்கு. இதில் ஒரு பெட்ரூமு, பெட்டு போட்டிருக்காங்க. இந்த பெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் படுத்துக்கலாம். அப்படியே இங்கே மேலே ஏறி வந்தீங்கன்னா ஒரு கிங் சைஸ் பெட்டு கிடக்கு. இதில் வந்து ஒரு 3-4 பேர் படுத்துக்கலாம். பக்கத்துலேயே லைட்டிங் ஹீட்டர் இருக்கு, தண்ணி குடிச்சுக்கலாம் இருக்கு, சுவிட்ச் போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஃபேன் இருக்கு, லைட்டிங் இருக்கு. முக்கியமா ஒரு பாயிண்ட் வியூ காமிக்கிறது முன்னாடி இன்னொரு விஷயம் காமிச்சுக்கிறேன். இதுதான் டாய்லெட்டு. வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கு, ஹீட்டர் இருக்கு, ஷவர் இருக்கு, ஃபேன் எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கு. ஷவர் சின்ன ஃபிட் பண்ணியிருக்காங்க. கீழே சூடு தண்ணி வரும். 24 hours வாட்டர் சப்ளை இருக்கு. முக்கியமா இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட்டர் சப்ளை 24 hours.
அதோட இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட்டான இடம் வியூ தான் இந்த காமிக்க போகிறது. முக்கியமாக நீங்கள் ஒரு நேச்சர் லவர்னால் கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க பாருங்கள், இதுதான் வியூ. மேலே பார்த்தீங்கன்னா மேகம் இருக்குது, மேலே மேகம் இருக்குது, அப்படியே கீழே அந்த சுகம் ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. மேலே இங்கேண்டு கீழே மேலேண்டு கீழே தண்ணி அருவி இருக்குது, கீழே வாழை மரம், அவக்கோடா, அரபிக் காஃபியோட மரங்கள் நிறைய நட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் கீழே போக போக உங்களுக்கு காட்டி காமிச்சிட்டே இருப்போம். வாங்க அடுத்த லொக்கேஷன் வாட்டர் ஃபாலுக்கு போகலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போது வந்து ஒரு கொடைக்கானலில் வந்து ஒரு ஹிடன் வாட்டர் ஃபால் ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே போகிறதுக்கு நமக்கு இங்கே வந்தீங்கன்னா நமக்கு ஒரு டூரிஸ்ட் கைடு இருப்பார். தம்பி ஒரு செகண்ட், இவர் தான் நம்ம கைடு. இன்றைக்கி இவர் வந்து நம்மளை எல்லா ஸ்பாட்டுக்கும் கூட்டிகிட்டு போவார். நீங்கள் வந்தீங்கன்னா ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் அவங்க கூட நிற்பாங்க. அதான் ரொம்ப முக்கியம், ஏன்னா சேஃப்டி. ஒரு இடத்துக்கு ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ், அதுவும் ப்ரைவேட் வாட்டர் ஃபால் இது, அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப ரிஸ்கான பிளேஸ். அதனால் இவங்க உங்கள் சேஃப்டிக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு திரும்ப கூட்டிகிட்டு வருவாங்க. வாங்க போகலாம் வாட்டர் ஃபால், ஹிடன் வாட்டர் ஃபாலுக்கு. போகிற வழியே ஒரே மாதிரி ஹிடனாக இருக்குது, ஒரு மிஸ்டீரியஸ் பிளேஸ் மாதிரி. என்னெல்லாம் இருக்கும் தெரில. கைஸ், ரோடு கொஞ்சம் ரிஸ்கியானதுதான், பார்த்து இறங்கணும். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடக்கு. இது என்ன பார்த்தீங்கன்னா அப்பக்கோடா ஃப்ரூட்டு, ஹெல்த்தியான ஃப்ரூட்டு, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஒரு கிலோ இவங்கள்டன் வாங்கினீங்கன்னா 200 ரூபா பக்கம் வரும், 200-250 ரூபாய் பக்கம் வரும். அது சீசன் டைம் தான், பெருசாக பழுத்தது வரும். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா ஒரு பழம் 150 ரூபா 200 ரூபாய் பக்கம் வரும். இதை பார்த்தீங்களா, இது பெரிய சைஸ், ஆனால் கொஞ்சம் பச்சையாக இருக்குது. வாங்க வாட்டர் ஃபாலுக்கு போகலாம். கைஸ், நம்ம வந்து வாட்டர் ஃபால் பக்கத்தில் வந்துட்டோம். படிக்கட்டு ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது, இறங்குறது எல்லாமே ஓகேயா? வாட்டர் ஃபால் சவுண்டு கேட்குது, செம்மையாக இருக்கும் போல குளிக்கிறதுக்கு. இன்றைக்கி வாங்க உள்ளே போகலாம். ஆனால் குளிக்கிற வீடியோலாம் இதில் வராது, அது ப்ரைவேட். கைஸ் வந்துட்டோம், வாட்டர் ஃபால் செம பெரிய அருவியாக ஓடிட்டுருக்கு. இதை நான் காமிக்கிறேன். செம்மையாக இருக்குது ப்ரோ வாட்டர் ஃபால், அப்படியே நீச்சல் அடித்து குளிக்கலாம், முழுகலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து ஃபைனலி ஹிடன் வாட்டர் ஃபால் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இது கொண்டு வந்தது நம்ம தம்பி கூட தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். இந்த வாட்டர் ஃபாலோட வியூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காட்டுக்குள்ளே மேலே கீழே இறங்கி வரணும். வந்தீங்கன்னா இந்த வியூ பாருங்கள், இதுதான் இதுதான் ரோடு வியூ. ஆனால் இங்கே தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு கரைக்கிற மாதிரி ஒரு ஸ்லைடு இருக்குது. இங்கே நேர் சாட்டிங்கன்னா நேர் தண்ணிக்குள்ளே தான் போய் விழுவீங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே தண்ணிக்குள்ளே குதிக்கலாம். ஸோ காய்ஸ், நம்ம வந்து தண்ணியில் குளிச்சுட்டு இருக்க இப்போதைக்கு. ஐஸ் மாதிரி தண்ணி இருக்குது, செம கூலிங். அப்படியே கீழே ஸ்லைடிங் போடுவோம். செம சூப்பர், செம்மையாக பாறைக்கல் கிடக்கு பார்த்தார். நம்ம கொடைக்கானல் வந்து செம குளிரான தண்ணி, செம்மையாக குளித்தோம், என்ஜாய் பண்ணோம். அந்தளவுக்கு ஆழம் இல்லை, ஆழம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்படியே கிளம்பியாச்சு. இனிப்பே ஒரு டீயை குடிச்சிக்கிட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு ஃபயர் கேம்ப் பாபிக்யூ மீண்டும் சந்திப்போம். வாங்க போ. நைட் டின்னர் வந்து சப்பாத்தி, சிக்கன் கறி, சிக்கன் பார்பிக்யூ.
செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ குட் மார்னிங். குட் மார்னிங். மார்னிங் டீ வித் சன்ரைஸ். செம்மையாக இருக்கு டீ. குட் மார்னிங். பிரேக்ஃபாஸ்டில் இட்லி, வடை, பொங்கல், சட்னி, ரெண்டு விதமாக சாம்பார் எல்லாம் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது, சாப்பிடுவோம் வாங்க. செம்மையாக இருக்குது. ஸோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து நம்மளோட ட்ரிப்பை முடிச்சிட்டோம். கொடைக்கானல் ட்ரிப்பு நல்லா செம்மையாக என்ஜாய் இருந்துச்சு. இந்த ட்ரிப்புக்கு ஃபுல் பேக்கேஜ் என்ன ஏது டீட்டெயில்ஸ்னு ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஓகேவா? வீடியோ நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே அவங்க தங்கலாம். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், நேச்சர் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படியே நம்ம ஹரிப்ரோவுக்கு, நரோஷா, ஃப்ராங்க்லின், இன்ஸ்பயர் நேச்சர் ஆஃபீஷியல், கன்னியாகுமரி லைஃப் ஸ்டைல், ஃபுட்டி ஃப்ராங்கி, இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமடிக்கு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஸ்டே பண்ணுங்கள். Thank you so much. அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போகிறதுக்கு பஸ் வெயிட் பண்ணி பஸ்ஸை காணோம், வரும் ஆனால் வராது. பாய். அப்படியே நம்ம தம்பி எங்கள் கைடு, அவனுக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கான். ஏதாவது வேலை இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்தீங்கன்னா மீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.